ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் மை வான் தி ஆர்ட் ஆஃப் லவ் இங்கிலீஷ் ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ ஜூலை டூ தௌசண்ட் தேர்ட்டின் இந்த படம் லேவேஸ் ஃபரினலா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஐ திங்க் அவர் தான் அந்த ரிட்டர்ன் அண்ட் டேரக்ட் பை டெரெக்டர் அவர் தான் நினைக்கிறேன் ஸோ அவருடைய ஓன் சேனல்லே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வந்திருக்காரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படம் ஏறக்குறைய செவன் பாயிண்ட் டூ மில்லியன் வியூஸ் ஆஸ் ஆன் டேட் இன்ன தேதி வரைக்குமே ஸோ இந்த படத்தினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் தரேன் மறக்காமல் இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்ச பிறகு டுவால் டீனேஜர்ஸ் லவர்ஸ் யாராவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசையாக விருப்பத்தோடு ஆர்வத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள் ஸோ ரிவ்யூ கொஞ்சம் முழுசாக பார்த்துருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகே எஸ் இந்த செவன் பாயிண்ட் டூ மில்லியன் வியூஸில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தி வேர்ல்டு வைடு மேக்ஸிமம் லவர்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இந்த படத்தை பார்த்த சாதாரண டீனேஜர்ஸு கூட லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியல் ஃபேக்ட் ரியல் ஃபேக்ட் ரொமான்ஸே காட்டாத ஒரு ரொமான்டிக் மூவின்னா பார்த்துக்கோங்களேன் மேலோட்டமாக அதாவது இந்த அவுட்டர் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது சாதாரணமாக ஒரு என்கேஜ் இல்லாத ஒரு அன் என்கேஜ்னு சொல்லமா கமிட் ஆகலைன்னு பார்த்துக்கோங்களேன் ஓகே பையன் எப்பயும் போல ஆமாம் ஏன் இந்த ஃபாரினர்ஸ் எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்ததும் எதையாவது உனக்கு ஒட்டுறாங்க அதில் பாலை ஊற்றுறாங்க ஜூஸை ஊற்றுறாங்க அத்தை போய் இருக்காங்க ஏன் அவங்க ஊரில் அவங்க ஊரில் இந்த இட்லி சாம்பார் போகா காந்தே போகா இதெல்லாம் கிடைக்காதா சரி கிடைக்கலனு வச்சுப்போம் இதை தான் தின்றாங்கன்னு பெரும்பாலும் அந்த ஃபாரின் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் காலங்காத்திலே நடக்குது அதாங்க ஆற பொறுமை ஆற அமர பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டுட்டு அவருடைய கேமராவை எடுத்துக்கிட்டாரு அப்படியே போயிட்டு க்ளிக் கிளிக் 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 அங்கே சுற்றி சுற்றி பண்ணுறாரு அவரையும் ஒரு பொண்ணுங்க ஹேக் அமிச்சதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பார்த்ததுமே திரும்பி ஓடி போயிட்டார் ஓகே ஓடி போனார் பார்க்குக்கு போனார் பார்த்தீங்களா அங்கே தான் அவருக்கு அந்த பார்க்கு அவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கப் போகுதுன்றது அவருக்கு அந்த நேரத்தில் தெரியாமல் போயிருக்குது அந்த பார்க்கில் ஒரு அழகான ஒரு அழகி குமரி இவருக்கு ஒரு வருங்கால மனைவி காதலியாக வரப்போகிறாள் அப்படின்றதும் இவருக்கு தெரியாமல் போயிருக்குது அங்கே போய் கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யாரை அந்த பொண்ணையே கிளிக் பண்ணிட்டார் சரி கிளிக் பண்ணிட்டார் அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே அப்படியே செய்கைகள்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் பார்த்தீங்களா ஆனால் மனசுக்குள்ளே அந்த ஒரு ஃபஸ்ட்டு சைட்டு ஃப்ளைட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஓ நேரம் பாருங்க அதான் ஃப்ளைட் ரேஞ்சு ஃப்ளைட்டை விட ஸ்பீடாக இருப்பாங்க போல இது வயசு பசங்க நல்லா இருந்தனும் என்னெல்லாம் அந்த காலத்தில் யார் பார்த்தா சொல்லுங்க என்னமோ இப்போ மட்டும் பார்க்குற மாதிரியா சரி ஓகே ஓகே ஆமாம் காமிச்சாங்கன்னா பாருங்களேன் தெளிவா அதுக்கப்புறம் ஆற அமரவா அதுக்கு அந்த வார்த்தையை சிந்திக்கிறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம ஆளு பறந்தார் காலங்கத்திலே இதையும் மறையும் குறையமாக ட்ரெஸ் பண்ணதையும் வரையும் இல்லை சும்மா சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டார் அவ்வளோதாங்க அங்கங்கே பாதி பட்டன் போடவே இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது காட்சிகளில் ஓகே ஒன்னாரு அந்த ஜூஸு அந்த இதெல்லாம் கொண்டதெல்லாம் கூட்டுவாங்களே அது கூட தெளிவாக போட்டலாம் பாருங்களேன் தின்னாரு அறக்க பறக்க என்னமோ ஒன்றாரு அடுத்த நாள் பார்த்தா ஆளை காணும் இந்த ஹீரோ எனக்கு காணும் எங்கே காணும் எப்போ காணும் அப்படின்னு கேட்டால் போயிட்டாரா அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்த மாதிரியும் வராத மாதிரியும் இவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு அப்படின்னு பார்த்தாரு ஒரு கிளிக் அடிக்கலாமான்னு பார்த்தாரு அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு அந்த ஃபோன் கால் இவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கும்ன்றது கூட இவருக்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்க யாருக்குங்க தெரிய போகுது ஏன் இதெல்லாம் நான் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சொல்கிறவங்க ஓகே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவரோட ஃபோன் வந்த இவங்க அந்த ஹீரோயின் இருக்காங்களா அவங்களோட ஃபோன் வந்ததும் ஓட்டாங்க அவங்க டைரி அங்கேயே கிடக்குது டைரியிலப்பா அவங்க அவங்க கொஞ்சம் அது கிரிக்கிட்டு இருந்திருப்பாங்க அது வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சது இவங்க கிரிக்கி இருக்காங்க அப்படின்றதும் சரி எடுத்துகிட்டு ஓடினார் பின்னாடியே அவங்களும் ஓடி போயிட்டாங்க ஓம் ஓடினார் பார்த்திங்கன்னா ஓடும் போது இன்னொரு இன்னொருத்தவர் மேலே மோதி கீழே விழுந்து அந்த டைரி அங்கங்கே மூலையிலலாம் உடஞ்சி கசங்கி அந்த மாதிரி ஆகி போச்சு ஒரே முகத்தை தொங்க போட்ட மாதிரியே வீட்டுக்கு போனாருங்க தொங்க போட்ட மாதிரியே வீட்டுக்கு போனார் எல்லாம் பார்த்தாரு இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லி ஆகணும் இன்னொருத்தவங்களுடைய டைரி உங்கள் கைக்கு கிடைத்தால் டைரிக்குள்ளே நிறைய ப்ரைவேசிஸ்லாம் இருக்கும் ஸோ டைரியை புரட்டலாமா அப்படியே வச்சிடலாமா எது நியாயமான ஒரு விஷயம் என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுங்க நான்லாம் ஹீரோ மாதிரி தான் டப்புன்னு புரட்டி எடுத்து உள்ளே என்ன இருக்கு எல்லாம் அக்கு வேறு ஆணி வேற ஃபுல்லாக எடுத்துடலாம் ஆமாம் நான் அப்படி தான் நீங்கள் சொல்லுங்கள் த பப்ளிக் ஆடியன்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அல்ல இல்லை கமெண்ட் வாய்ஸில் போய் சொல்லிடுங்கன்னு திட்டிகிட்டாதிங்க ரைட் ஓகே ஆமாம் இவர் அதே மாதிரி தான் ஹீரோ கொஞ்சம் ஆறாமரை பொறுமை அதே நிதானமாக புரோட்டி பரோட்டி புரட்டி புரட்டி பார்த்தா கடைசி பிக்கு இவரோட பிக்கு இருக்குது இவர் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு கிளிக் அடிச்சார் பார்த்தீங்களா அந்த கிளிக்கு ஸோ அவர் அப்படியே ஃபோட்டோவில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே ஒரு பிக்சரை வரைஞ்சிருந்திருக்காங்க அப்போ தான் தெரிஞ்சது இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது அவருக்கு அவருக்கு படத்தில் நமக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஆர்டிஸ்ட் அப்படின்றது ஓகே ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது இவர் அடுத்தடுத்த நாள் ஓடுறார் ஓடுறாரு ஓடுறாரு ஓர்றாரு தெரிக்க தெறிக்க 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 ஓடுறாருன்னா பார்த்துக்கோங்க அவர் போட்ட ட்ரெஸ்ஸே திருப்பி திருப்பி போட்டிருப்பார் அது கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு இருக்காரு வயசு அந்த இளமை இளமை பருவம் ஓகே ஊஞ்சல் ஆடி இருக்குது ஸோ அடைமலை மலை கொட்டோ கொட்டும் போட்டுது அந்த மலையிலையும் போயிட்டு கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு தேவ் காத்துட்டு என் காதலியே என் என் முதல்கண் நாயகியே எங்கம்மா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு தேவ் காத்துக்கிட்டு வந்துடுவாங்களா வந்துருவாங்க அவங்க தான் ஃபோன் காலில் போயிருக்கிறாங்கல்ல எப்படி வருவாங்க அவ்வளோ சீக்கிரம் ஸோ படத்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டியூரேஷன் இழுத்துக்கிட்டே போனால் தானே சுவாரஸ்யம் இருக்கும் அதனால் நம்ம டேரெக்ஷனும் கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்கிறாரு ஒரு மூணு நாலு நாள் அப்படியே போயின்னு வந்துகிட்டு இருந்துருப்பார் போல இது ஸோ அடுத்த வாரம் வந்துடுச்சு சோக நிலையெல்லாம் சோகத்தோட அப்படியே ஆனால் டைரியை விடவே இல்லைங்க டைரியை கொடுக்கறது தானே ஒரு சான்ஸ் அவங்களோட மனசுக்குள்ளே இடம் பிடிக்கிறதுக்கு டைரி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக போனார் ஷாக்கிங் நியூஸ் வந்துட்டாங்க அதே பார்க்கலாம் அதே சீட் லொக்கேஷன்லாம் வர்றாங்க அப்படியே பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காதமாக நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கிறோம் டைரி அதே இடத்துல வச்சுட்டு பறந்து போயிட்டார் பார்த்துக்கோங்க பறந்துட்டார் பறந்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கா ஒட்டு எங்கேயாவது நின்று பார்த்துக்கிட்டே இருந்துருவாரு இவ்வளோ இவங்க வராங்க ஹீரோயின் அவங்க இடத்துல இருக்கும்போது போது அதே டைரி அதே இடத்துல இருந்திருக்கு அவங்களுடைய கப்பிள் ஆஃப் மைக்ரோ செகண்ட்ஸில் அவங்களுடைய ஞாபகத்தில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இடையில மழைலாம் பெஞ்சதே டைர் அப்படின்னா நான் இருக்கிறேன் கொஞ்சம் எலாபரேட்டடாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ ஏன்னா லவ் ஸ்டோரியில் நம்ம கொஞ்சம் அப்படியே சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கணும் ஓகே அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே ஆள விஷயங்கள் நிறைய பாதி அப்படி அப்படி இப்படி அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துருக்குறாங்க யாரும் தென்படலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆஸ் யூஷுவல் ஒர்க்காக எடுத்து கிறுக்க ஆரம்மிச்சிருக்காங்க ஏ நான் சொல்கிறேன்ப்பா பா தப்பாடு ஆர்டிஸ்ட் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க வெயிட் 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 அது ஒரு வகையான கிறுக்கள் தான் பட் அது ஒரு வகையான எக்ஸலண்ட்டு டேலண்ட்டு ஆர்டிஸ்ட் ஓகே அங்கே நம்ம தலைவரை இறங்கி செஞ்சுருக்கிறார் அந்த பேஜில் மையே இல்லாத ஒரு பேனாவோ பென்சிலையோ எடுத்து கிரிக்கிருக்கார் அவங்களுக்கு ப்ரப்போசல் பார்த்துக்கோங்க ரைட் இவங்க பேப்பரில் அந்த பென்சிலை வச்சு கிறுக்க கிறுக்க இவருடைய எழுத்துக்கள் அப்படியே அச்சடித்த மாதிரி பதிய பதிய நம்மளுடைய ஹீரோ ஹீரோயின் மாசுக்கள் ஆள பதிந்து விட்டார் பார்த்துக்கோங்க ஹலோ ஸ்ட்ரெஞ்சர் ஹவர் யூ ஸ்ட்ரெஞ்சர் ப்ளீஸ் ஸ்மைல் ஃபார் எ யூ ஹாவ் டு ஸ்மைல் அ லாட் மோர் ஸ்ட்ரெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வை பிகாஸ் யூ ஆர் லிக்கிங் ஸோ ப்யூட்டிஃபுல் ஸ்ட்ரெஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு எலாபிரேட்டிவாக நம்மளுடைய ஹீரோயினை அப்படியே புகழ்ந்து தள்ளி பட்டாம்பூச்சி பறக்க பறக்க நம்ம ஹீரோவோ பட்டாம்பூச்சி மனசு இதயத்துக்குள்ளே இடம் பிடித்துக்கிட்டார் பறந்துக்கிட்டிருக்காரு இப்போது ஸோ இதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோ நேரில் வந்து ஒரு கிளிக் அடிச்சார் பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஆல் ஃபீமேல்ஸ் எல்லாருடைய அந்த வயசு பெண்கள் வந்து அந்த ஒரு ஒரு ஷைனஸ் ஒரு கூச்ச சுபாவம் ஒரு லவ்வர் ஒரு பக்கத்தில் அப்படின்னா எதையுமே வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க ப்ரப்போஸ் பண்ணுறது கூட வாயை திறந்து சொல்ல மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் செய்கையல்லையே காட்டுவாங்க அவங்க அது மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய உடம்பு சிலிர்க்குது அப்படியே சிலிர்க்க சிலிர்க்க நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்களோட ப்ரப்போஸில் வெளிப்படுத்துகிறாங்க பக்கத்தில் உட்காருன்றதை எப்படி சொல்றாங்கன்னு பார்த்துக்கோங்கண்ணே கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்த மாதிரி பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லி முடிச்சு படத்தை முடிச்சுக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க படம் க்ளோஸ் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் டைரியை பற்றி தானே புரட்டலாமா வேண்டாமா நீங்களே பார்த்துட்டு முடியும் பண்ணி வருஷம் நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குதுல அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல் பாய்